வெல்கம் பேக் டு கிச்சன் கிளிக்ஸ் பை மனு. இன்றைக்கி சூப்பரான ஒரு அவுட்டோர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் மாஸ்க் முன்னாடி தான். சிங்கப்பூரோட ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட். இதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவாங்க. இது ஒரு சூப்பர் ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜ் அவார்டு வாங்கின மாஸ்க். இது 1824 சுல்தான் ஹுசைனால் கட்டப்பட்டது. ஆனால் இப்படி கட்டப்படல, ஒரு பிரிக் ஸ்ட்ரக்சர் மட்டுமே இருந்தது. அது வருஷங்கள் ஆக ஆக சிங்கப்பூர் கவர்மெண்டால் இப்போ இப்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் வந்து 5000 பேர் வரைக்கும் நம்ம வந்து மாஸ் ப்ரேயர் பண்ணலாம் இந்த மாஸ்குள்ள. இப்போ கோவிட் சிச்சுவேஷன்னால் எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ அவுடோர் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் இப்படி காட்ட முடியும் எங்களால். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த மாஸ்கை சுற்றி நம்ம என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சோறு முக்கியம், அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் முக்கியம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்படியே இந்த அராப் ஸ்ட்ரீட்டில் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். எல்லாமே டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். வாங்க என்ன சாப்பிடலான்னு நம்ம பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்லேயும் மெனு கிளான்ஸ் பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ஆயாசோஃபியா டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட். 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செஃப் வந்து டர்க்கியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒத்தன்டிக் டர்க்கிஷ் ஃபுட் எங்கே கிடைக்கும்? நாங்கள் இது வரைக்கும் இங்கே சாப்பிட்டதில்லை. திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுட் எப்படி இருந்துச்சு, நாங்கள் என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு டர்க்கி ரெஸ்டாரண்ட் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போது நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து அதானா கபாப், இன்னொன்று வந்து லாம் ஷாங்க் மந்தி ஆர்டர் பண்ணோம். காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்களுக்கு வந்து லைம் ஜூஸும் ப்ளஸ் வந்து இந்த பீட்டா பிரெட்டோட ஹம்மஸும் கொடுத்தாங்க. ஆர்டர் பண்ண லாம் ஷாங்க் மந்தி வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தது, ஃப்ளேவர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ண சிக்கன் அதானா கபாபும் வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக இருந்தது. அது கூட சர்வ் பண்ணியிருக்க அந்த சலாடும் அந்த கபாப்க்கு ரொம்பவே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. ப்ளஸ் இந்த சாஸோட டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மந்தி நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த லேம்ப் வந்து அவ்வளோ சூப்பராக குக்காக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நார்மலாக சிங்கப்பூரில் நாங்கள் வந்து லேம்போ மட்டனோ வாங்க மாட்டோம், ஏன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. பட் ஆனால் இந்த லேம்ப் ரொம்பவே சூப்பராக குக்காக இருந்தது, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மந்தி கூட அப்படி காம்ப்ளிமெண்ட் ஆச்சு அந்த ரைஸோட.
இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே இல்லை. ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனதுனாலையோ என்னவோ எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சர்வீஸ். ஃபுட்டும் சீக்கிரமாக வந்துடுச்சு. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி சப்போஸ் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ஒரு டர்க்கிஷ் ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன் இருந்தது. வெளியில் வந்து சில ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எது எடுத்தாலும் $5 அப்படின்ற மாதிரி. ஸோ சின்ன சின்ன கேண்டில் ஹோல்டர்ஸ், சுவீனியர்ஸ், ஜக்ஸ், மக்ஸ், அப்புறம் செராமிக் பவுல்ஸ் அப்படின்னு நிறையவே இருந்தது. எல்லாமே ஹேண்ட் பெயிண்டட் அண்ட் ஹேண்டிகிராஃப்டட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸ், அதுக்கப்புறம் கோஸ்டர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த டர்க்கிஷ் சம்மந்தப்பட்ட சுவீனியர்ஸ், அப்புறம் இந்த லைட் லேம்ப்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கும். காஃபி, டர்க்கிஷ் காஃபி போடுற அந்த ஜார்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட வீடெல்லாம் அழகுபடுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கலாம். இந்த லேனில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாமே பெர்னகான் டைல்ஸ் போட்டு ஃபுல்லாக அவுட்டர் வால்ஸை வந்து சீல் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஐ கேட்சியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான டர்க்கிஷ் லேம்ப்ஸ் ஓட ஷாப். இந்த ஷாப்பில் சூப்பரான லேம்ப்ஸ் எல்லாம் இருந்தது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான கார்பெட் ஸ்டோர். இந்த கார்பெட் எல்லாமே ஈரான், டர்க்கி அந்த இடத்துலேருந்து வர கார்பெட். எல்லாமே 100 இயர்ஸ்க்கு வரைக்கும் வருமா. அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ பேட்டர்ன்ஸ், அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஓவன் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. சின்ன சின்ன வேலைப்பாடுகள், சின்ன சின்ன மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு என்ன கலரில் நீங்கள் கார்பெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஹால்வே கார்பெட்ஸ், டோர் மேட்ஸ், அப்புறம் சின்ன கிச்சன் மேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க. ப்ளஸ் வந்து இந்த ப்ரைஸஸும் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் டெலிஷியஸான ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டெசர்ட் சாப்பிடணும் இல்லையா. ஸோ ஆட்மென் டர்க்கிஷ் டிலைட்ஸ் இங்கே வந்து டெசர்ட் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணும். ஸோ இங்கே ஐஸ்கிரீம்ஸ், காஃபி, டீ, பக்லாவா, குனாஃபே அப்படின்னு எல்லா ஸ்வீட்ஸ், டர்க்கிஷ் டிலைட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ டர்க்கிஷ் டிலைட்ஸான குனாஃபே, பக்லாவா எல்லாம் நாங்கள் வந்து பேக் பண்ணி வாங்கிக்கிட்டோம் டேக்அவே. ஐஸ்கிரீம் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் பிஸ்தாஷியோ ஃப்ளேவர் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பக்லாவாவும் குனாஃபேவும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அராப் ஸ்ட்ரீட்லேருந்து ஆப்போசிட் சைட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிட்டி ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்.
இந்த கிராஃபிட்டி ஸ்ட்ரீட்டில் நிறைய கெஃபேஸ் இருக்குது, பார்ஸ் இருக்குது, ப்ளஸ் இது ஒரு நல்ல இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட், ஃபோட்டோ ஸ்பாட். ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஏர்லி மார்னிங் வாங்க, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். சிங்கப்பூரில் பேண்டமிக் அப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் கேதர் ஆகலாம், டைன் இன் பண்ணலாம், வேக்சினேஷன் போட்டிருந்தா மட்டும். நாங்கள் வேக்சினேஷன் எடுத்ததுனால டைன் இன்னும் எக்ஸ்ப்ளோரும் பண்ணுறோம். நீங்களும் வேக்சினேஷன் போடலைன்னா மறந்துடாமல் வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பர் வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், டடா பை ஃப்ரம் கிச்சன் கிளிக்ஸ் பை மனு, வித் லவ், டடா பை.